அன்பு நெஞ்சங்களுக்கு வாளாம்பிகை சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மீன ராசியை பத்தி பார்க்க போறோங்க. மீன ராசி அன்பர்களுக்கு 2023 ஜனவரி மாத பலன்கள். ஜனவரி மாதத்துல இந்த மீன ராசிக்கு 11 வீட்டுல வந்து சுக்கர பகவான் இருக்கிறாருங்க. இதனால இந்த ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாளாம்பிகை சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேருங்க. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு 11 இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீங்க வீடு கட்டவோ அல்லது வீடு வாங்கவோ இது சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு குடும்பத்துல வந்து நடைபெறுங்க. இந்த ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு வண்டி வாங்கின யோகங்கள் இருக்குங்க. அதே மாதிரி உங்க மேல இருந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்க வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி எதுலையும் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டுருவீங்க. மேலும் 2 இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறாருங்க. இதனால பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பண வரவு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பெரிய ப்ராப்ளமும் வராது. சுப நிகழ்ச்சிகள் வந்து உங்க வீட்டுல நடைபெறும். அடுத்தபடியாக வேலை செய்யற இடத்துல வேலை பழு அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகரிக்குங்க. நீங்க மற்ற நாள் பார்த்ததை விட இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களோட வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும். வேலை செய்யற இடங்களா இருக்கட்டும், அது அரசு வேலையா இருந்தாலும் சரி, நீங்க தொழில் பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி, வேலை பழு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேலும் கணவன் மனைவி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வருங்க. ஏதாவது ஒரு வழியில பிரிந்த கணவன் மனைவிகள் வந்து ஒன்று சேருவாங்க. இதனால வாழ்க்கையை பத்தின ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களை பத்தின ஒரு புரிதலும், அதாவது மற்றவங்களை நீங்க அழகா புரிஞ்சுப்பீங்க. இந்த ஜனவரி மாதம் வந்து எந்த பொறுப்பும், அதாவது எதையுமே நீங்க பொறுப்பு எடுத்துக்காம இருக்கிற ரொம்ப நல்லது. அதாவது ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இது வந்து நீங்க ஏற்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஜனவரி மாதம் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதமா இருக்குங்க. கடனை வந்து அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதுக்கு உண்டான ஒரு முயற்சியும் எடுப்பீங்க கண்டிப்பா. மேலும் உங்களுக்கு இந்த தொழில் வளர்ச்சி மற்றும் வேலையில இருக்கிற பிரச்சனைகள் தீர, வேலை வாய்ப்பு கிடைக்க, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா நீங்க சிவன் கோவில் போய் வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. சிவனை வழிபடுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதம் முருகர் வழிபாடு பண்றது ரொம்பவுமே சிறப்பாக அமையுங்க. இந்த முருகர் வழிபாடு நீங்க பண்றதுனால இந்த மாதம் இருக்கிற பிரச்சனைகள் வந்தால் உங்களுக்கு படிப்படியாக கம்மியாயிரும். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம வாளாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.